வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிற திரைப்படம் 2018 மலையாளத்தில் வெளியான ரணம் என்கிற திரைப்படத்தை இப்போ 2021 அதே பேரில் டப் செய்து வெளியிட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ், ரகுமான், இஷா தல்வார் நடிப்பில் வெளிவந்த ஒரு கேங்ஸ்டர் சம்பந்தமான ஒரு திரைப்படம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, படத்தோட கதை எப்படி அமைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், கதை வந்து அமெரிக்காவில் நடக்கிறது போல எடுத்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு போதைப் பொருள் கடத்துகின்ற ஒரு கும்பல், அந்த கும்பலுக்கு தலைவர் தாமோதரனுங்கிற ரகுமான், அவரை கீழே அடியாளா வேலை செய்கிற நம்ம ஹீரோ பிருத்திவிராஜ். ஒரு சீனில் பிருத்திவிராஜ் சொல்கிறாரு, எனக்கு இந்த தொழில் பிடிக்க இல்லை, நான் போய் நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தாமோதரத்துக்கிட்டேருந்து அவர் பிரிஞ்சு வெளியில் போகிறார். இருந்தாலும் ஒரு சின்சியரான வேலைக்காரன் தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறத விரும்பாத தாமோதர், அதாவது ரகுமான், வந்து பிருத்திவிராஜுக்கு கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்குறாரு. இதில் கோபப்படுற பிருத்திவிராஜ் திரும்பி வந்து, எனக்கு தான் இந்த வேலை பிடிக்கலையே, நான் விலகி போகிறந்தானே, ஏன் என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு கேட்குற போது, கடைசியாக ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் செய்துட்டு நீ ஓன் பாட்டில் போகலாம், நான் ஏன் பாட்டில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இறுதியில் பிருத்திவிராஜ் இந்த அசைன்மெண்ட்க்கு ஒத்துக்கொண்டாரா, இந்த தாமோதர் என்கிற ரகுமான்ட்ருந்து எப்படி தப்பிச்சார், இல்லை ரகுமானே போட்டி தள்ளினாரா என்கிறத கொஞ்சம் கேங்ஸ்டர் கலந்த ஃபைட் சீனோட சொல்ல முயற்சி பண்ணிக்கிற படம் தான் ரணம் படத்தோட கதை அமைப்பு. படத்தோட ஹீரோ பிருத்திவிராஜ் ஒரு கேங்ஸ்டராக முகத்தை இறுகினது போல வைத்திருந்து நடிக்க முயற்சி பண்ணிக்கிறார். இந்த கேரக்டருக்கு அவர் உண்மையாகவே செட் ஆகலைன்னு தான் சொல்லலாம். எப்போதுமே ஒரு அழகான காதல் கதைகள், நகைச்சுவைகள் கலந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இது போன்ற கதாபாத்திரங்களில் பார்த்த அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் முகபாவனைகளை மாற்றி ஒரு சிரிப்பில்லாத முகமாக பார்க்கும்போது சில இடங்களில் நமக்கு சலிப்பு தட்டுறதுக்குன்னு ஒன்று விடலாம். வில்லன் கேரக்டராக அவர் இருக்கிற தாமோதர், இந்த தாமோதர் கேரக்டர் நடித்திருக்கிற ரகுமான் அவர்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். இவ்வாறான சிறப்பான, மிக அருமையான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகருக்கு அதிகளவு வாய்ப்புகள் கிடைக்காமல் போவது சினிமாவுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சாபக்கேடனுடைய சொல்லலாம். சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் டப்பிங். இந்த டப்பிங் கலைஞர்கள் இந்த கதை கதாபாத்திரங்களுக்கு ஏற்றது போல ஏற்ற இறக்கங்களாக தனது டப்பிங் வாய்ஸை மிக சிறப்பாகவே வழங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக இருப்பது இந்த படத்தினுடைய இசையமைப்பு. உண்மையாகவே ஒரு கேங்ஸ்டர் ஃபைட் சீன் கொண்ட ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்புகள் எவ்வளவு ஏற்ற இறக்கமாக இருக்க வேண்டுமோ அதுபோல் அதனுடைய இசையமைப்புகளும் இந்த படத்தில் மிக சிறப்பாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த படத்தினுடைய கருத்துக்களையும் காட்சி அமைப்புகளையும் பார்க்கும்போது அடுத்த சீன் எப்படி இருக்கும் என்று நாம் ஊகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சலிப்பு தட்டக்கூடிய நிலைமையில் இதனுடைய கதையோட்டங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் இந்த கதையோட்டங்கள் மிக வேகம் இல்லாமல் மெதுவாக நத்தை போன்ற வடிவத்தில் நடந்து கொண்டிருப்பதையே காணக்கூடியதாக இருக்கும். சூப்பர் சீன்ஸ், ஆக்ஷன்ஸ், ட்விஸ்ட்னு சொல்லி எதுவுமே இந்த படத்தில் அதிகமாக தூவப்பட்டிருக்காவிட்டாலும், ஒரு மெல்லிய வேகத்தில் இந்த படம் நகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு சலுப்பு தட்டுகின்ற நிலைமை உருவாக்குவதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த படத்தினுடைய கதையை பார்க்கும்போது நாம் இதுபோன்ற நிறைய கதைகளை தமிழ் படங்கள் நேரடியாகவே பார்த்துருக்கலாம். ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த நெஞ்சின்லே படம், அந்த படத்தினுடைய சாயல் கூட இந்த படத்தில் நமக்கு தெரிவதை உணரக்கூடியதாக இருக்கும். ஆபாச காட்சிகள், விரசமான காட்சிகள், இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல் காட்சிகள் எதுவும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருந்தாலும், அடேங்கப்பா போட்டு பார்க்கக்கூடிய அளவில் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளோ அல்லது கருப்பொருளை இல்லாமல் இருப்பது படத்தினுடைய இன்னும் ஒரு பலவீனமாக இருக்கும். 10.5 பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுமாரான சாதாரணமான ஒரு திரைப்படம் தான் ரணம் படத்தோட கதை அமைப்பு. நேரம் இருந்தால் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன், சுபாஷ் ஜீவன். வணக்க நண்பர்களே.